சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையில் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்து திருமறை நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறை அருளை ஆசிரை முழுமையாக பெற வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியாக நாம் அனைவரும் நம்மிடமிருந்து மட்டுமல்ல நம்மை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை உயர்த்தி பேசுகின்ற கடவுள் அந்த பெண் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து விட்டாள் என்று சொல்லுகின்ற போது இறைவனில் முழு நம்பிக்கை வைத்து அவள் செயல்பட இருக்கிறாள் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை மட்டுமல்ல பிறரை மட்டுமல்ல நாம் சார்ந்து வாழ்வது
இறைவனை பற்றுதியோடு பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உன்னதமான பண்பு இருக்கின்ற போது அனைத்தையும் குப்பை என கருதி இறைவனே எனக்கு ஆதாயம் என்று தேடுகின்ற உயர் நிலையை நாம் அடைகின்றோம் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாக இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த திருப்பலியானது இறைவன் தன்னையே முழுமையாக இந்த உலகிற்கு கையளித்த அந்த தற்கையளிப்பு அர்ப்பணம். இதிலே நாம் பங்கெடுக்கின்ற போது அவருடைய பண்புகளையும் குணங்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாமும் இந்த சமூகத்திற்காக நம்மை முழுவதும் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பலியிலே பங்கெடுப்போம். திருமறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய இரக்கத்தை இப்பொழுது மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிபிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனம் 1-5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 144,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 144,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கறைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதனை பின்தொடர்ந்தவர்கள்.
கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்தில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்றி பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 24.
மகன் வருவார். அல்லேலூயா. செய்திலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 21. இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த காலை பொழுதில் மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவருடைய ஈடு இணையற்ற பலியாம் இந்த பூசை பலியில் பக்தி சிறப்போடு பங்கெடுத்து ஜெபிக்கும் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். விவிலியத்தில் 4 நற்செய்திகள் இருக்கிறது. ஒவ்வொரு நற்செய்திக்குமே ஒரு சிறப்பு இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா நற்செய்தி என்பது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இதை ஏழைகளின் நற்செய்தி என்று சொல்வார்கள், புறவினத்தாருடைய நற்செய்தி என்று சொல்வார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நற்செய்தி என்று சொல்வார்கள், உவமைகளின் நற்செய்தி என்று சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை பெண்களை மையப்படுத்திய ஒரு நற்செய்தி என்றும் சொல்வார்கள். அதிலும் சிறப்பாக கைம்பெண்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி எதுவென்று சொன்னால் இந்த லூக்கா நற்செய்தி தான். லூக்கா மிக தெளிவாக அதை விளக்கி சொல்லுவார். குறிப்பாக லூக்கா நற்செய்தியினுடைய 18 அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீதி கேட்கக்கூடிய ஏழை கைம்பெண்ணை அந்த இடத்தில் அவர் சித்தரித்து காட்டுகிறார். அதே போல லூக்கா நற்செய்தியினுடைய 7 அதிகாரத்தில் பார்க்கிறோம், இறந்து போன தன் மகனை சுமந்துவர்களோடு அழுகையோடு அங்காளாய்ப்போடு வந்து கொண்டிருக்கிற நயி நகரத்து கைம்பனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த இடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி நயி நகரத்து கைம்பனுடைய இறந்து போன மகனை மீட்டுக் கொடுத்து அவளுக்கு மீண்டுமாய் ஒரு ஆறுதலை தந்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல பிற்பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தியுடைய 2 அதிகாரத்தில் ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகள் அன்னாள் என்கிற ஒரு கைம்பனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றோடு இணைந்து இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஏழை கைம்பனுடைய காணிக்கையிலும் கூட அந்த கைம்பனை உயர்த்தி சொல்லுகிறார். ஏன் இயேசு ஆண்டவர் கைம்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அவர்களை உயர்த்தி சொல்லுகிறார் என்று சொன்னால், கைம்பெண் என்பவள் சமூகத்தில் பாவிகளுக்கு இணையாக பார்க்கப்பட்டவள், அவள் பாவத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டவள், மதிப்பற்றவளாக பார்க்கப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை மதிப்பு உயர்த்தும் விதமாக, தரம் உயர்த்தும் விதமாகத்தான் இயேசு ஆண்டவர் வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் கைம்பெண்களை பற்றியும் அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகளை பற்றியும் சற்று அதிகமாகவே இந்த சமூகத்திற்கு அடையாளமாக முன்னுதாரணமாக அவர் குறித்து காட்டுகிறார் என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் வழியாகவும் நாம் கண்டுகொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்தில் அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருக்கிற காணிக்கையை கொடுத்தார் என்பதை வாசித்தோம் அல்லவா. ஆலயத்தில் போய் அந்த காணிக்கையை செலுத்துகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற நம்முடைய ஆலயங்களை போல அன்றைக்கு இருக்கிற இந்த எருசலேமில் இருக்கிற ஆலயம் இருந்தது இல்லை. அங்கு படிநிலை அமைப்பிலான ஒரு ஆலய கட்டமைப்பு இருந்தது. திருத்துவயகம் ஒன்று இருக்கும், அதற்கு அடுத்த நிலையிலே அந்த திருத்துவயகத்திற்குள் சென்று பணி செய்யக்கூடிய குருக்கள் அமரக்கூடிய இடம் இருக்கும், அதற்கு அடுத்த நிலையிலே யூத ஆண்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்கும், அதற்கு அடுத்த நிலையிலே அனைத்து புறவினத்து ஆண்களும் இருக்கக்கூடிய நிலையும், அதற்கப்புறம் பெண்களுமாக, அதற்கு பின்பாக இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிலைதான் இந்த கைம்பெண்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம் ஆக திருத்துவயகம் எங்கோ இருக்கும்,
ஆனால் இவர்கள் வெளியிலிருந்துதான் ஆண்டவரை காணக்கூடிய ஒரு செயல்பாடு அன்றைய அந்த வழிபாட்டு முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு இடத்திலையுமே 13 காணிக்கை பெட்டிகள் வைத்திருப்பார்கள். குருக்கள் உட்கார இடத்திலும் 13 இருக்கும், யூதர்கள் உட்கார இடத்திலும் 13 இருக்கும். அதுபோல இந்த கைம்பெண்கள் உட்கார இடத்திலும் 13 காணிக்கை பெட்டிகள் இருக்கும். ஒவ்வொரு காணிக்கை பெட்டியிலும் ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கும், இந்த காரணத்திற்காக இந்த காணிக்கை. உதாரணமாக ஆலய வழிபாட்டு பொருட்கள் வாங்குவதற்கான காணிக்கை பெட்டி, ஆலய தூய்மை பணிக்கான காணிக்கை பெட்டி, ஆலய குருக்களுக்கான காணிக்கை பெட்டி என்று காணிக்கை பெட்டியில் பெயர் போட்டு வைத்திருப்பார்கள். 13வது பெட்டியில் எந்த பெயருமே போட்டு வைத்திருக்க மாட்டார்கள். இந்த 12 பெட்டியிலும் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக செலுத்த முடியாது. அதன் அருகிலே அதற்கென்று பாண்டித்தியம் பெற்ற, பயிற்சி பெற்ற, அதற்கான ஒரு சிறப்பு படிப்புகளை படித்தவர்களாக நிற்பார்கள். அவருடைய கரங்களில் போய் நாம் கொடுத்த பிறகு அவர்கள்தான் வாங்கி அந்த காணிக்கையை காணிக்கை பெட்டிக்குள் போடுவார்கள். இந்த 13வது காணிக்கை பெட்டி நிபந்தனையற்ற ஒரு காணிக்கை பெட்டி, எந்த காரணமும் இல்லை நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று நாமாகவே அந்த காணிக்கை பெட்டிக்குள் காணிக்கையை போட முடியும். அந்த காணிக்கை பெட்டிக்குள் தான் இந்த கைம்பன் தன்னுடைய காணிக்கை போடுகிறார். இந்த காணிக்கை பெட்டியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு புனல் போல இருக்கும். நான் மேலே காசுகளை போட்ட பிறகு அந்த புனலிலே பட்டு 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 கீழே போய் சத்தம் கேட்கிற பொழுது அதை வைத்து அங்கு இருக்கிறவெல்லாம் கண்டுகொள்வார்கள், ஆகா இவர் நிறைய காணிக்கை போடுகிறார், இவர் கடவுளுக்காக நிறைய கொடுக்கிறார் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த 13வது காணிக்கை பெட்டியில் போடுகிற பொழுது பெரிதளவில் சத்தம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. அப்படித்தான் அந்த பெட்டியையும் கூட அவர்கள் அமைத்திருப்பார்கள். ஆனால் 2வது கட்டத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து கடைநிலையில் உட்கார்ந்து இருக்கிறார், வருவர் போவர்களையெல்லாம் பார்க்கிறார். யாருடைய செயல்பாடும் ஆண்டவர் இயேசுடைய கவனத்தை ஈர்க்கவில்லை. இந்த ஏழை கைம்பனுடைய ஒரு குதிராந்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 தனாரியம் காசு அவருடைய கவனத்தை ஈர்க்கிறது. என் அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பது இல்லை வசனம் சொல்லுகிறது. அதே வேளையில் கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுக்கிற பொழுது எனக்குள் இயல்பாக எழுகிற ஒரு கேள்வி, கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுக்கவே முடியாது. எப்படி நாம் காணிக்கை கொடுக்கிறோம்? நம்மிடம் இருப்பதே கடவுளிடம் காணிக்கை கொடுக்கிறோம். நம்மிடம் இருக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான். ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை அவரிடமே திருப்பி கொடுப்பது பேர் காணிக்கை என்று நாம் சொல்லவே முடியாது. அப்படி என்றால் நம்ம எப்படி காணிக்கை செலுத்துகிறோம் என்கிற கேள்வி வருகிறது. காணிக்கை செலுத்துகிற பொழுது காணிக்கை எங்க முக்கியமல்ல, எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம், எதிலிருந்து கொடுக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா மதங்களிலுமே இந்த காணிக்கை செலுத்துகிற பழக்கம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. நம்முடைய பிற சமய சகோதரர்களும் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஒரு சில பேர் பொருளாக காணிக்கை செலுத்துவார்கள், ஒரு சில பேர் உடல் உறுப்புகளில் என்று ஒரு பகுதியாக தன்னுடைய முடியை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் என்று சொன்னால் ஒன்று நன்றியின் காணிக்கையாக செலுத்துவார்கள், இரண்டாவது செய்த பாவத்திற்கு பரிகாரமாக காணிக்கை செலுத்துவார்கள், மூன்றாவதாக தான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் கிடைக்க வேண்டும் என்கிற வேண்டுதலாகவும் காணிக்கையை செலுத்துவார்கள். ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கிற மாதிரி ஆன்டிசிபேட்டரி ஆஃபரிங் என்று கூட அதைவற்றையெல்லாம் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பார்வை இருக்கிறது. ஆனால் இந்த ஏழை கைம்பெண் கொடுத்தது ஒரு நிபந்தனையற்ற ஒரு காணிக்கை, தன்னுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு. இறைவன் என்னை காத்து வருகிறார், என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நாளைய பொழுதும் அவர் கையில் தான் இருக்கிறது, என்னை படைத்த இறைவன் எப்போதும் காத்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை அவளுக்குள் இருந்ததால் தான் தன்னிடம் இருக்கிற 2 காசுகளையுமே ஆண்டவருக்கு கொடுக்கிறார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறார் என்று சொன்னால் ஏன் எனக்கு உணவு தர மாட்டார் என்கிறதை இந்த ஏழைக்கண் தெளிவாக தன்னுடைய எண்ணத்திலே ஏற்றி வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் பல கைம்பெண்களை பற்றி சொல்லியிருந்தாலும் இயேசு ஏன் இந்த கைம்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தாயும் ஒரு கைம்பன், அதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஒரு கைம்பனுடைய வழியை இயேசு ஆண்டவர் தன்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது ஒரு கைம்பனுடைய வாழ்க்கை மிக அழுத்தமாக பதிவு செய்யப்படும், சாரிபாத் கைம்பன். அவள் தன்னை தேடி வந்த இறைவாக்கினருக்கு 2 காரியங்களை கொடுத்தார், ஒன்று மாவையும் இரண்டாவது எண்ணெயும் சேர்த்து கொடுத்தார். அது இரண்டுமே அவள் கொடுத்த பிறகு அவர்களுக்கு குறையவே இல்லை. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தை நான் பார்க்கிறோம், இந்த பெண்மணியும் 2 தெனாரியத்தை கடவுளுக்கு கொடுக்கிறார். அன்னை மரியாவும் 2 காரியங்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார், ஒன்று அவருடைய கன்னிமை, இரண்டாவது அவருடைய தாய்மை. எப்படி கன்னிமையை ஆண்டவர் கடவுளுக்கு கன்னிமரியால் எப்படி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் என்று சொன்னால் இந்த பெண்மணியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது என்னுடைய மகன் பிறக்கனுடைய உதிரம் எனக்கு தேவை என்று சொல்கிற பொழுது ஆண்டவருக்கு தன்னுடைய கன்னிமையை காணிக்கையாக கொடுக்கிறார். கன்னிமை உயிருக்கு இணையானது, அதை கொடுக்கிறார்.
இரண்டாவது தன்னுடைய தாய்மையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். தனக்கென்று இருக்கிற ஒரே மகன், எனக்கு பிற்பாடு நான் இருக்கிற வரை என்னை காக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தின் மீட்புக்காக தரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது மனமுவந்து அந்த மகனை கொடுத்து அந்த தாய்மையையும் காணிக்கையாக கொடுக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு உலகமே இந்த அன்னையினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஏழை கைம்பனுடைய காணிக்கையும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஏழை கைம்பன் போட்ட காணிக்கை அங்கிருந்த மக்களுடைய செவிகளில் விழவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நாளில் இந்த வாசகத்தை கேட்கிற பொழுது இந்த கைம்பனை நினைத்து பார்க்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ பேர் கை நிறைய அள்ளி போட்டிருப்பார்கள், மூட்டை மூட்டையாக கொண்டு போய் காணிக்கைகளை போட்டிருப்பார்கள். அந்த காலத்தில் பணம் இல்லை, எல்லாமே காசுகள் தான். அந்த சத்தத்தை கேட்கிற பொழுது நம்மை மக்கள் பாராட்டுவர் என்பதற்காக பணத்தை அள்ளி வீசியிருப்பார்கள் அந்த உண்டியல் பெட்டிக்குள். ஆனால் இந்த பெண்மணி போட்ட ரெண்டு காசு ஆண்டவர் இயேசுவுடைய காதில்களை விழுந்தது. இன்னைக்கு நற்செய்தியாக உங்களுடைய காதிலும் என்னுடைய காதிலும் இது விழுந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக இந்த சிந்தனையோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஏழை கைம்பன் தன்னையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல, சாரிபாத்து கைம்பன் தன் இருக்கிற அனைத்தையும் கடவுளுடைய பணியாளர்களுக்காக கொடுத்தது போல, அன்னை மரியாள் தனக்கென்றிருந்த அந்த கன்னிமையையும் பெண்மையையும் தாய்மையும் கடவுளுக்காக கொடுத்தது போல, நாமும் நம்மை இறைவனுக்காக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிபந்தனையற்ற நிலையில ஒரு தியாக உணர்வோடு நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க ஒப்படைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம் ஆலயங்களுக்கு செல்கிற பொழுது நம் எவற்றை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்படைக்கிறோம் அல்லது ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வேதனை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய தேவைகள், இவற்றை தான் கடவுளுக்கு பெரும்பாலான நேரங்களில் நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அவரிடம் கொண்டு ஒப்படைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் இறைவிடம் ஒப்படைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அவருடைய விருப்பம் நிறைவேற நம்மையே அவருக்கு சரணாகதியாக கொடுக்க வேண்டும், நம்மையே முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒரு தியாகமாக கொடுக்க வேண்டும். தியாகம்தான் அன்பினுடைய அளவுகோல். எந்ததொரு பிரதிபலனம் எதிர்பார்க்காத நிலையில் நாம் கடவுளிடம் கொடுக்கிற பொழுது, குயவன் எப்படி மண்ணை வணைந்து ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றுகிறானோ, அதே போல இறைவனும் நம்மை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவார். அதற்கு இந்த ஏழை கைம்பனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து இறைவன் மீது அன்பு கொண்டு அவரிடம் நம்மையே ஒப்படைக்கிற பொழுது, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மிலும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்முடைய தந்தையாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், உள்ளுணர்வுகள் அனைத்தையும் இறைவன் பாதத்திலே அர்ப்பணித்து மன்றாடுவோம். என் திருச்சபையை பாறை மீது கட்டியுள்ளேன், அது என்றும் அசைவுறாது என்று ஒளிந்த இறைவா, நீர் விட்டு சென்ற இறையரசை கட்டியெழுப்ப உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருப்பாள் துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து மன நிறைவோடு பணிபுரிய அருளாசிர் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று கூறிய இயேசுவே, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். நீதியை கரத்தில் கொண்டு மக்களின் நலனுக்காக திட்டங்கள் தீட்டவும் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்படைய நல்லாட்சி புரிந்திட அருள் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன இயேசுவே, உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பல்வேறு பிணிகளால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் தெருக்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுவோருக்கு நலன் தந்து ஆறுதல் தந்தருளும். குறிப்பாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு தனிமையில் சிகிச்சை பெறுவோருடன் உடனிருந்து பயம் விலக்கி நம்பிக்கை தந்து சுகம் கொடுத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை உயர்ந்த காணிக்கையாக ஏற்றுக்கொண்ட அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்த திறமைகள், பண்புகள், வாய்ப்புகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தவும் எங்களது நலனுக்காக என்று அல்லாமல் பிறர் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த நல்ல மனம் தந்து, தாராள குணம் தந்து,
வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் நினைத்து பார்ப்போம். தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எழுப்பிய வேண்டுதல்களுக்கு கனிவாய் இறங்கியருளும். எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருப்பவர், எங்களுக்கு எது தேவையோ அவைகளை கொடுத்து மென்மேலும் உம் வழியிலே நாங்கள் வழி நடந்திட தேவையான ஆற்றலையும் அருளையும் நிறைவாக பொழிந்து எங்களை வழி நடத்துமாறு எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிபிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர்.
உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய நிர்வாகி தந்தை பேரர் திரு பாக்கியநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்துவனியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருடும், எனது ஆன்மா நலமடையும். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்கையின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வழங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒழுகிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குகிறீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி ஏறலும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பன்னிரு அறிஞர்கள் புகழ்ந்தவரை